சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களுடைய ஆய்வு, உங்களுடைய எழுத்து பணி, உங்களை பற்றி ஒரு சின்ன சின்ன அறிமுகத்தோடு இந்த நேர்காணலை தொடங்கலாம். கண்டிப்பாக. நான் மதுரை யாதவர்கல்லூரியில் 2001 செப்டம்பர் முதல் 2007 செப்டம்பர் வரை கல்லூரியில் வேலை செஞ்சேன். அதுக்கப்புறம் 2007 அப்புறம் அரசு பணியின் காரணமாக நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழக கல்லூரியில் உதவி பேராசிரியராக இப்போது பணிபுரிஞ்சு வரேன். நாங்கள் பண்ண ஆய்விற்கான முதல் அடிப்படை காரணம், கல்லூரியில் வேலை செய்யும்போது, அதாவது குறிப்பாக யாதவர் கல்லூரியில் வேலை செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் உதவியோடு தென் மாவட்டங்கள் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டோம். என்ன மாதிரியான மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் வேலை செஞ்சோம். அதில் ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவினுடைய ஒரு பிரிவினர் வந்து ஒரு சமூக புறக்கணிப்போடையும் அரசினுடைய ஒரு கவனக்குறைவாலும் அவர்கள் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களாகவே வாழ்வதை எங்களால் பார்க்க முடிஞ்சது. அப்படி நாங்கள் ஆய்வு மேற்கொள்ளும்போது இப்போ ஒன்று உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ராம்நாடு பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆடு வளர்க்கக்கூடிய மக்களும் அங்கிருந்து வரத்தாட்டு கீதாரிகளாக தமிழகம் முழுவதும் மேய்ச்சலுக்காக வெளியே செல்லக்கூடிய மக்களோட வாழ்வியலும், தாமரபரணி ஆற்றில் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தூத்துக்குடி வரை இருக்கு வரக்கூடிய அந்த தாமரபரணி ஆற்றினுடைய வலது இடது புறங்களில் ஒரு 5-6 கிலோமீட்டர் சுற்றளவில் இருக்கக்கூடிய மக்களோட அந்த கிடை ஆடு வளர்க்கக்கூடிய மக்களோட வாழ்வியலும் மாறுபட்டு இருக்கு. இவர்களுக்குள்ள ஒரு தொடர்பே இல்லாமல் இருக்கும் முதல்ல எல்லாருமே, ஆனால் ஆடு வளர்க்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் கூட அந்தந்த நிலப்பகுதிகளுக்கு ஏற்றாப்புல தான் அவர்களுடைய வாழ்வியல் அமைஞ்சிருக்கு. அந்த வாழ்வியலுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தத்துவங்களும் ஒரு ஒரு உயிர்ப்புடன் அவரவர்கள் அதை இன்னைக்கு வரைக்கும் கையில் பிடிச்சிட்டு வர்றதை பார்க்க முடிஞ்சது. அது மாதிரி கிடை மாடுகள் செய்து வந்தோம் அப்படின்னாலும் அவர்களும் ஒரு புறக்கணிக்கப்பட்டு தான் வாழ்கிறாங்க. அந்த தொழிலை விட முடியாமலும் அடுத்த தலைமுறை அதை கையில் பிடிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி அந்த தொழிலையும் எங்களால் பார்க்க முடிந்தது. இதுதான் எங்களுடைய ஆய்வினுடைய மையப்புள்ளியாக தான் இதை வச்சு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் மாவீரன் அழகுமுத்துக்கோனுடைய வீர வரலாற்று ஆய்வு செஞ்சோம். அதில் பல்வேறு பார்வைகளில் அதை ஆய்வு செய்ய முடிஞ்சது இந்த காலகட்டத்தில். இது போக கண்ணன் கிருஷ்ணராக எப்படி வடிவம் எடுத்தார், முல்லை நிலத்தினுடைய திருமால் கண்ணன் என்று சொல்ல அழைக்கப்படக்கூடிய கண்ணன் வந்து எப்படி ஒரு பொது வெளியில் ஒரு அதற்கான தனித்துவமான ஒரு அடையாளத்தோட கிருஷ்ணராக எப்படி மாறினார் அப்படின்ற ஒரு ஆய்வும் மேற்கொண்டோம். இது மாதிரி தான் எங்களுடைய பணிகள் தொடர்ச்சியாக நடந்தது. இப்போ சார், கோனார் அப்படின்றதான் உங்களுடைய சமூகத்துடைய எண்ணத்துடைய பேரா, இடையர் அப்படி சொல்கிறாங்கல்ல? இப்போ நீங்கள் இப்போ சங்க காலத்துலேருந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, முதல் சங்க காலத்தில் சொல்லப்படுறது ஆயர், இடையர், கோன், கோனார் இப்படின்ற ஒரு சொல் வழக்கு தான் வந்து பெரும்பாலான இலக்கியங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதில் அண்டர், அமுதர், பொதுவர் இப்படியான சொற்களும் இடையர் சமூக மக்களை வந்து குறிக்க பயன்படுது. நம்ம குறிப்பிட்டு பேசணும்னா, நீங்கள் தொல்காப்பியர் காலத்தில் ரொம்ப அழகாக குறிப்பிடுறார், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இந்த 4 வகையை தான் அவர் முதல்ல சொல்கிறார். 5வது பாலை வந்து பின்னாடி தான் வருது. இந்த 4 வகையில் முல்லை நிலத்தை சொல்லும்போது முல்லை நிலத்தினுடைய இறைவனாக தெய்வமாக திருமாலையும் கண்ணனை குறிப்பிடுகிறார். அங்கே வாழக்கூடிய மக்கள் வந்து முழுக்க கால்நடை சார்ந்த அந்த தொழிலை, ஒரு அற வாழ்க்கையோடு செய்யக்கூடிய அந்த தொழிலை தான் மையமாக வச்சு தான் நம்மளுடைய இலக்கியங்களில் நம்மளால் பார்க்க முடியுது. அங்கே பயன்படுத்திய சொல் இடையர் என்ற சொல் தான் பயன்படுத்தப்படுகிறது. கோனார் என்பது அந்த மக்களுக்கான கோன் என்பது என்ற சொல் தான் வழக்கில் இருந்திருக்கு. தலைமை பண்புடைய அந்த கிடையில் இருக்கக்கூடிய, அதாவது கால்நடைகளை வளர்க்கக்கூடியவர்கள், தலைமை பண்புடைய இருக்கிறவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயராக தான் அந்த சொல் வருது, கோன் அப்படின்ற ஒரு சொல் வருது. ஆனால் அந்த மக்களோட ஜாதிய அந்த இனக்குழுவோட பெயர் வந்து இடையன்ற சொல் தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. அப்போ அந்த தலைமை பண்புடையவனுக்கு கோன் என்ற சொல் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது அதோடு மிகுதி சேர்ந்து கோனார் என்ற சிறப்பு பட்டம் வந்து இந்த மக்களுக்கான ஒரு பட்ட பெயர்களாகவே தொடர்ச்சியாக அன்று சங்க காலம் முதல் இன்னைக்கு வரைக்கும் அந்த சொல் வழக்கத்தில் இருக்குன்றத நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் இந்த குறிப்பிட்ட இனக்குழு மக்கள் மட்டுமே இந்த சொல்லை பயன்படுத்துகிறார்கள். இப்போ நீங்கள் மற்ற இப்போ அம்பலகாரர், சேர்வை இந்த மாதிரியான பிள்ளை இது மாதிரியான பட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு பெயராக பட்ட பெயர்களாக தான் அது பார்க்கப்படுது. ஆனால் இந்த கோனார் என்ற சிறப்பு பட்டம் வந்து இந்த இனக்குழு மக்கள் மட்டுமே அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துகிறார்கள் என்பதை இலக்கியங்கள் வழியாகவும் கள ஆய்வின் மூலமாகவும் அறிய முடியும். இப்போ இந்த யாதவர் அப்படின்ற சொல்லு வந்து என்ன மொழி சொல்லு?
நீங்கள் அம்பாசங்கர் கூட சட்டநாதன் கமிஷன் இதில் குறிப்பிடப்பட்டுள்ள செய்தியை வச்சே நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் பயன்பாட்டில் வந்திருக்க முடியும். பக்தி இலக்கிய காலங்களுக்கு அப்புறம் தான் எப்படி கண்ணன் கிருஷ்ணராக மாறின ஒரு ஒரு பொது வெளிக்குள்ள இந்த பயணம் ஆரம்பிக்குதோ அப்போ தான் வந்து தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய கால்நடை வளர்ப்பு சார்ந்தவர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் அம்பாசங்கர் அறிக்கையிலையும் சட்டநாதன் அறிக்கையிலையும் 1910ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அந்த அனைத்து சமூகத்தினருக்குமான அதாவது அந்த கால்நடை வளர்ப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒரு குறிப்பிட்டு சொல்லணுன்னா கோன் கோனார் கரையாளர் தாஸ் பிள்ளை சேர்வை அம்பலகாரர் இவர்கள் எல்லாத்தையும் ஒரு ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சொல்லாதான் அந்த யாதவர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. யாதவர் என்ற சொல் வந்து வடமொழி சொல் தான், அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை. எல்லா இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்களில் எதுவும் யாதவர் அப்படின்ற ஒரு சொல் வந்து பயன்பாட்டுக்கு வரல. ஆனால் தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்வியல் ஒரே மாதிரியான அந்த கால்நடை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாகத்தான் 19ஆம் நூற்றாண்டில் தான் இந்த சொல் அதிகமாக புழக்கத்துக்கு கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் வரைக்கும் வந்ததுக்கான காரணம் அதுதான். இது இந்த வடநாட்டு அரசியலுடைய தலையை அதுக்கான நோக்கம் கூட சொல்லலாம். அந்த யாதவர்ன்ற பேரை வடநாட்டு சொல் இது இதை வந்து நீங்கள் தமிழகத்தில் புழங்குவதற்கு இது ஒரு அரசியல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாமா? குறிப்பாக வடநாட்டு அரசியல் காரணம் அப்படின்னு கூட சொல்லலாம். இது யாதவர் என்பது ஒரு வடமொழி சொல்லுது. இந்த வடமொழி சொல் வந்து ஏன் இங்கே புழக்கத்தில் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் சமூக பொருளாதார மாடல் அடிப்படையில் தான் இந்த சொல் இங்கே புழக்கத்துக்கு வந்து இப்போ கால்நடை வளர்க்கக்கூடியவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் கால்நடைகள் எப்படி வளர்க்குறாங்க, வட இந்தியாவில் வளர்க்கக்கூடிய மக்களுடைய கால்நடை பொருளாதாரம் எப்படி இருக்குது, இவர்களுடைய வாழ்வியலை எப்படி மாற்றணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் ஆங்கிலேயர் காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கு. இது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்பது நிச்சயமாக இதை சிதைக்கக்கூடிய ஒரு அரசியலாக இருக்குன்றது சரியாது. அது மாதிரி அந்த பார்வை இல்லை. பொருளாதார ரீதியாக மக்கள் எல்லாம் ஒருங்கிணைய வேண்டும், இவர்களுக்குள்ள ஒரு ஒரே மாதிரியான தொழில் பார்வை இருக்குன்ற அடிப்படையில் தான் அதை நாம் பார்க்க முடியுது. அதுவும் குறிப்பாக அந்த மக்கள் தொகை கணக்கு எடுப்புக்காக தான் இந்த சொல் பயன்பாட்டுக்கு வந்திருக்குன்றது தான் நாங்கள் கலாயில் பார்க்க முடிஞ்சது. தமிழக பண்பாட்டு இந்த சாதிய சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா சார், இப்போ வந்து வடநாட்டு சொற்களை சாதிக்கு சூட்டிக்கொள்வது இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் இடையர் கோனார் ஆயர்ன்ற சமூகம் ஏன் யாதவர்னு சொல்லிக்கிறது, குறிப்பாக தேவர்னு ஒரு சமூகம் கள்ளர் மறவர் அகம்படியர் தேவர்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த வட சொற்களை பயன்படுத்த வேண்டிய தேவை தமிழ் சமூகத்திற்கு என்ன வந்துச்சு, அது எதுவாக இருக்கும்? இல்லை அது நம்மளோட அறியாமல் தான் காரணம். நம்ம வந்து கவனம் வந்து கவனக்குறைவு கவன சிதைவின் காரணமாக தான் இதெல்லாம் நடக்குது. ஏன்னா நாம் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயர் இளையர் இன்றைக்கி யாதவர் அப்படின்ற இந்த இந்த மைக்ரேஷன் வந்து எப்படின்றதே இன்றைக்கி அந்த சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கே தெரியல. இன்னொன்று எல்லா சமூகங்களும் அப்போ ஒவ்வொரு இப்போ குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்போ யாதவர் சமூகத்தை எடுத்துக்கிட்டிங்கனாலே முழுமையாக ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு பார்வை வந்து இல்லை. இப்போ தான் அது மாறி வரும். இப்போ தான் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒரு 50-60 ஆண்டு காலமாக தான் அந்த யாதவர்களை உருவானதுக்கப்புறம் அறிவு சார்ந்த ஒரு சமூகமாக, அதாவது அறிவு சார்ந்த சமூகம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நாகரிக வாழ்க்கையின் அடிப்படையில் இந்த அறிவு, ஏன்னா நீங்கள் கிடைமாடு கிடையாடே வந்து ஒரு அறிவு சார்ந்த தொழில் தான் அன்றைக்கி இலக்கியங்களில் சொல்லப்படுது, ஒரு செல்வம் சார்ந்த தொழில் அது. அந்த தொழில் வழியாக தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் நடைபெற்றிருக்குன்றத நாம் இலக்கியங்கள் வழியும் அறியலாம், பொருளாதார ரீதியாக வழியலாம். இன்றைக்கி ஒரு ஆங்கிலேயர் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த தொழில் வந்து ஒரு இழிவான தொழிலாக பார்க்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டிருக்குன்றதையும் நம்மளால் சொல்ல முடியும். அப்போ இந்த அறிவார்த்தமாக அறிவு சார்ந்து இருந்த மக்கள் இந்த நாகரிக உலகத்துக்குள்ளே வரும்போது இங்கிருந்து ஒரு எதிர் திசையில் அது ஒரு இழிவான தொழிலாக அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இந்த மைக்ரேஷன் நடக்குது. அப்போ இந்த இடத்துல வரும்போது பழையதை பிடிக்கிறதுன்றது ஒரு பெரிய கவனக்குறைவாக தான் அது நடந்திருக்கு. இல்லைன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ராம்நாடு சைடு போனீங்கன்னா கிருஷ்ணன் கோவில் எல்லாத்தையுமே என்ன சொல்லுவாங்கன்னா கண்ணன் கோவில்ன்ற வழக்கு தான். கிட்டத்தட்ட ஒரு 600க்கும் மேற்பட்ட கோவில்கள் ராம்நாடு பகுதிகளில் இருக்குது. ஆனால் அந்த பகுதி மக்கள் பயன்படுத்துகிற வார்த்தை எல்லாருமே எங்கள் ஊர் கண்ணன் கோவில் கண்ணன் கோவில் தான் சொல்லுவாங்க. அதே இது நீங்கள் சென்னை சைடு போயிட்டீங்க அப்படின்னா கிருஷ்ணன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல்லை சைடு போயிட்டீங்கனாலும் கண்ணன் கோவில்ன்ற சொல் வழக்கில் இருக்குது. அப்போது இந்த வழக்கிலேருந்தே நமக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் இந்த முரண் நடைபெற்றிருக்குன்றத நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இடையர்களுடைய வட்டார பட்ட பெயர்கள்லாம் என்னென்ன சார் நீங்கள் ஸ்டடி பண்ணதுலேருந்து? தாஸ் பிள்ளை கரையாளர் சேர்வை மணியக்காரர் மந்தடி
இது மாதிரியான சொல் வந்து பழக்கத்தில் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்கள் அதை கையில் பிடிச்சிட்டு வராங்க. இப்போ நீ உதாரணத்துக்கு தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய தலைவர் மறைந்த தலைவர் மா கோபாலகிருஷ்ணன் தான் அவருடைய பெயர் இருக்கும். அவங்க அப்பா ராதாகிருஷ்ண பிள்ளை. அவங்க வந்து சென்னையினுடைய முதல் மேயராக இருந்தவர். அவரும் இன்னைக்கு வரைக்கும் மணியக்காரர் ராதாகிருஷ்ண பிள்ளைன்னு தான் அந்த சொல்ல தான் பயன்படுத்துறாரு. அது மாதிரி இவர் ஐயா கோபாலகிருஷ்ணன் கூட அவங்க அப்பா பேரை தன்னுடைய இனிஷியலாக வைக்கலவர். மணியக்காரர் கோபாலகிருஷ்ணன் சொல்ல தான் பயன்படுத்துகிறார். அப்போ அந்த மணியம் மணியக்காரன் என்பது அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கான ஒரு சொல்லாகத்தான் நம்ம பார்க்க முடியும். இது மாதிரி பல்வேறு இடங்கள்ல இருக்கு. இப்போ நீங்கள் சிவகங்கை பகுதிகளுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பகுதிகளிலையும் சிவகங்கை ராமநாடு பகுதிகளில் சேர்வை என்ற ஒரு சொல் வழக்கத்தில் இருக்கு. தாஸ் என்ற சொல் நெல்லை பகுதிகளில் அதிகமாக பயன்பாட்டில் இருக்கு. கரையாளன்றது செங்கோட்டை பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் கரையாளன்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாங்க. இது மாதிரி அந்தந்த பகுதிகளில் அவர்களுக்கான ஒரு அடையாள குறியீடாக கூட அந்தந்த இனக்குழுக்கள் இருக்கிறாங்கன்றதையும் பார்க்க முடியும். இப்போ சார், இந்த புராண பின்னணியோடு சாதிய வரலாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு தமிழில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சாதியுடைய வரலாறு நம்ம கேட்கும்போது அக்னி சட்டியிலிருந்தும் யாகத்திலிருந்து இப்படிலாம் தமிழ் சமூகத்திலேருந்து சாதிய மனிதன் பிறந்தான்ற மாதிரிலாம் ஒன்று வருது. இப்போ நீங்கள் ஒரு ஆய்வாளராக இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அது நிச்சயமாக அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். ஏன்னா அது அதில் வேணால் வந்து மக்களோட அந்த நம்பிக்கைகளை நம்ம அந்த அடிப்படையில் நம்ம பேசலை. அவர்களுடைய நம்பிக்கையை நம்ம சிதைக்கணுன்ற அடிப்படையில் பேசலை. நம்ம ஒரு 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 பொதுவான இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏன்னா இப்போ நீ இலக்கிய காலத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு 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 ரேஷ்னல் தாட்டில் தான் அதை உருவாக்கணுன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு இயற்கை சார்ந்து தான் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல்ன்றதே ஒரு இயற்கையினுடைய அந்த பின்புலத்தை வச்சு தான் உருவாக்கியிருக்கிறேன். எதுவுமே சும்மா கட்டமைக்கிற குறிஞ்சின மக்கள்னா மலையில் இருக்கக்கூடிய மக்கள். அவர்களுக்கான தெய்வம் முருகன். அதன் கீழ் மலைப்பதனுடைய அடிப்பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த காடுகள் வந்து முல்லை நில மக்கள் வாழ்ந்த இடம். அது அந்த இதில் இருக்கக்கூடிய தெய்வம் கண்ணன் திருமால் அப்படின்னு குறிக்கப்படுது. அதுக்கப்புறம் மருத நில மக்கள் வயல் பகுதி, அதற்கடுத்து நெய்தல் கடல் பகுதி. அப்போது ஒரு மலையில் இப்போ சின்ன உதாரணம் வைகை ரிவர் எடுத்து வைகை ஆறை மட்டும் மையமாக வச்சு நம்ம இந்த இலக்கியத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா அங்கே மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து தேனிக்கு மேற்பகுதியில் இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலை வள்ளிமலையிலிருந்து ஒரு மலை காட்டு மலையாக மலையினுடைய இதாக ஒரு காட்டாறு அங்கேருந்து கிளம்புது. அப்படியே கீழ்ப்பகுதி வந்து நேராக இங்கேருந்து போய் ராமநாடு பகுதியினுடைய கடலில் போய் கலக்குது. இதை நாலு மட்டுமே நம்ம நான்கு வகை நிலங்கள் எடுத்துக்கலாம். குறிஞ்சியா மலைப்பகுதி எடுத்துக்கலாம், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய காடுகள் வந்து முளை நிலப்பகுதியாக எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் மருத நிலப்பகுதியில் எடுத்துக்கலாம் நீங்கள் வயல் பகுதிகளை, அதுக்கப்புறம் கடல் நெய்தல் நில அந்த பகுதி மக்களை எடுத்துக்கலாம். இதுதான் நம்ம இலக்கியங்களில் சொல்லப்படுறது. இதில் ஒவ்வொன்றுக்குமே அவன் அழகாக கட்டமைச்சிருக்கிறான். ஏன்னா இடி மின்னல் இதுக்கெல்லாம் பயந்து ஒரு தெய்வம் தேவைப்படுதுங்க அவனுக்கு. ஒரு இயற்கையினுடைய இது கொடிய விலங்குகளுடைய அச்சுறுத்தல் இதெல்லாம் அதுலேருந்து நம்ம மீட்கிறதுக்கு ஒரு நம்பிக்கை தேவைப்படுது. அதன் அடிப்படையில் தான் அங்கே உருவாக்கப்பட்டு வர்றதாக நம்ம இலக்கியங்களில் பார்க்குறோம். நம்ம செய்திகளை தான் சொல்லப்படுகிறது. அப்படி உருவான இந்த நால்வகை மக்கள்லேருந்து பிரிஞ்சு போனவங்கள தான் எல்லாருமே இருக்க முடியும். அதனால் இவர் தான் மூத்தவர், இவர் தான் அடுத்தவர், இவர் நாங்கள் தான் இது அப்படின்ற அடிப்படையில் நான் சொல்லலை. இதுக்குள்ளேருந்து தான் சிதைஞ்சு ஏன்னா நான் வந்து இப்போ எங்கள் எனக்கு நான் மூணு பேர் அண்ணன் தம்பி இருக்கிறாங்கன்னா அவர்களோட பிடிக்காமல் போய் நான் ஒன்று உருவாக்குவேன். ஒரு 200 மாடோட அவர் ஒரு 500 மாடோட இன்னொரு 100-10 கிலோமீட்டர் தள்ளி போய் உருவாக்குவார், இவர் ஒரு அங்கே போய் உருவாக்குவார். இப்படி தான் போயிருக்கும். இதில் நான் ஒருவேளை ஒரு கெட்டவனாக மாறுறேன் அப்படின்னா நான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிப்பேன், எனக்கு தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் ஒரு வேலையை செய்வேன். இப்படி தான் சிதைக்கப்பட்டிருக்க முடியும் இந்த சமூக சூழல்கள். இதில் நம்மளுடைய அந்த தெய்வ நம்பிக்கை என்பது இந்த நால்வர் இதில் தான் நம்மளுக்கு கட்டமைப்பே உருவாகிடும். அதுலேருந்து தான் இது போயிருக்கணுன்றது தான் எங்களோட நம்பிக்கையாக இருக்குது. அதனால் எங்களுக்கு அந்த பார்வை என்பது இதை ஒட்டி பார்க்கும்போது அதில் ஒரு அந்தளவுக்கு ஒரு பிடிப்பு இருக்கிற மாதிரி தெரியலை என்பது தான் எங்களோட கருத்து. இப்போ இந்த ஐவகை நிலங்களில் வந்து இடையர்களுடைய நிலை என்ன? ஐவகை நிலங்கள் முல்லை நிலம் தான் குறிஞ்சி மருதத்திற்கு இடைப்பட்ட மக்களாக இடையர்களாக வாழ்ந்த இடம் தான் அது முல்லை நில மக்கள். அந்த ஆற்றினுடைய இடது வலது புறங்களில் தான் இந்த மக்கள் வாழ்ந்துருக்குறாங்க. குறிப்பாக இவர்கள் கால்நடைகளை மையமாக வச்சு தான் வாழ்ந்துருக்குறாங்க. இவங்க வழிபட்ட தெய்வம் தான் கண்ணன் நப்பினை. இதில் ஒரு குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நப்பினைன்ற முருகனுக்கு எப்படி முருகன் வள்ளி அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே கண்ணனுக்கு ஒரு பெண் தெய்வம் இருந்திருக்கு. அந்த பெண் தெய்வம் ஏதோ ஒரு ஒரு அரசியல் ஆன்மீக அரசியல்னால அந்த நப்பினைன்ற ஒரு கேரக்டரே வந்து மறைக்கப்பட்டிருக்கு. அதை நாங்கள் கலாயுவில் பார்க்க முடிஞ்சிருக்கோம். ஏன்னா நீங்கள் இப்போ திருப்பாவையில் ஆண்டாள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா
அவங்க பாடுற அந்த திருப்பாவையில் 18, 19, 23 பாடல்கள்லையும் கண்ணன் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. காலையில் பெண்களோட வந்து இவங்க எழுப்புறாங்க பாடல் அதுதான். அப்போ அந்த 18, 19, 20 பாடலில் கண்ணனை எழுப்புறதுக்கு முன்னாடி கண்ணன் கூட இருக்கக்கூடிய அக்கா நப்பினியை தான் எழுப்புறாங்க. அக்கா எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் எழுப்ப முடியும். அப்போ இவங்க பாடுறதே வந்து நப்பினியை தான் பாடுறாங்க. அந்த மூணு பாடல்லையும் குறிக்கப்படுது. அப்போ கண்ணனோடு இருக்கக்கூடிய அந்த பெண் தெய்வம் 7ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டாள் பாடியது வரைக்கும் இருக்கு. நீங்கள் ஆழ்வார்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 ஆழ்வார்களுக்கு மேலே நப்பினியை பற்றி பாடின பதிவுகள் இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தத்தில் பல்வேறு பாடல்களில் இருக்கு. ஆனால் அந்த நப்பினை 7ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் எப்படி மறைக்கப்பட்டார் என்ற ஒரு சிதைவு எப்படி நடந்துச்சுன்றதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்றத உங்களுக்கு. எதுக்காக அப்படி நடந்திருக்கணும் மறைவுன்றது? ஆமாம், கண்ணன் வந்து கிருஷ்ணராக மாறும்போது ஒரு பெரிய சிறு தெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட இனக்குழுவினுடைய மக்களாக இருக்கக்கூடியவர் ஒரு இன்னொரு விதமான ஒரு இடத்துக்கு வரும்போது, ஒரு பெரிய இடத்துக்கு வரும்போது, ஒரு சின்ன கப்பலாக போயிட்டு இருக்கு, அது ஒரு பெரிய கப்பலாக மாறும்போது அதனுடைய அடையாளம் மாற்றப்படுது. அப்போ அவங்களுக்கு வேற விதமான வழக்குக்கு தேவையான பெண் தெய்வங்கள் அவங்களுக்கு தேவைப்படுறாங்கன்ற அடிப்படையில் கூட அது மாறியிருக்கலாம். அதை இந்த பகுதி மக்கள் வந்து இந்த நப்பினியை கையில் எடுத்துட்டு வராது என்ற ஒரு கேள்வி இருக்கு. எந்த அறியாமையில் அவர்கள் கையிலேருந்து நழுவுச்சுன்றதையும் நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியிருக்கு. இப்போ தான் நாங்கள் அதை எடுத்து ஒரு கண்ணன் நப்பினைக்கான ஒரு கலாய்வு செய்து அவர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இலக்கிய தொகுப்புகள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சிறு நூலாக வெளியிட்டிருக்கோம். ஐயா வைணவ பேராசிரியர் ஐயா சீனிவாசன் அவர்களுடைய ஒத்துழைப்போடு தான் அந்த பணி நடைபெற்றிருக்கின்றதையும் பதிவு சார். இப்போ சார், தமிழக சாதிய சூழலில் சேர சோழ பாண்டியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் குறித்து உங்களுடைய பார்வை என்ன சார்? நீங்கள் இப்போ சங்க காலத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கோன்னாலே அரசன் தான். அந்த கோன்றது ஒரு பசுவினுடைய அடையாளத்தை தான் குறிக்குது. அந்த ஆணிரிகளை மேய்க்கக்கூடியவரில் யார் வந்து தனித்துவமான ஒரு தலைமை பண்போடு இருக்கிறாரோ அவரை வந்து கோன் அப்படின்ற ஒரு சொல்லால் தான் நம்ம குறிக்கப்பட்டிருக்கோம். அந்த கோன் தான் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த செங்கோலாக மாறி ஒரு பெரிய அரசாங்க மாறுறதற்கான ஒன்றாகவும் இந்த ஆய்வு முடிவுகள் மூலமாக சொல்ல முடியும். இப்படியும் சொல்லலாம், இப்படி ஒரு பார்வையிலையும் நம்ம பார்க்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு அரசன் என்பவன் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு வந்து முல்லை நிலத்தில் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஒன்று ரெண்டு, ஒன்று மக்களுடைய தலைவனாகவும், இன்னொன்று அந்த ஆணிரைகளுக்கான ஒரு பாதுகாப்புக்கான ஒரு தலைவனாகவும் இருக்கக்கூடியவர். இப்போ நீங்கள் முல்லை நிலத்துக்கு ஏன் கண்ணன்ற திருமால்ன்ற ஒரு தெய்வம் தேவைப்படுது அப்படின்னா அந்த முல்லை நிலத்தினுடைய இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கான தலைவனாக தான் திருமாலை பார்க்குறாங்க, கண்ணனை பார்க்குறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கும் ஆணிரைகளுக்குமான தலைவனாக அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரை தான் உருவாக்குறாங்க. அப்போ தான் அவருக்கு கோன் அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்கப்படுது இல்லையா. அது மாதிரி இப்போ இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம், அண்ணல் அப்படின்ற ஒரு சொல்லு கூட அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த இனக்குழுவினுடைய தலைவனுக்கு வந்து அண்ணல், நீங்கள் அண்ணல் காந்தியடிகள், அண்ணல் அம்பேத்கர்லாம் பயன்படுத்துகிறோம். இந்த அண்ணல்ன்ற சொல்லு கூட முல்லை நிலத்திலேருந்து தான் கிடைச்சிருக்குன்ற செய்தி வந்து தமிழ் பேரகராதிகளில் சொல்லப்படுது. அதுக்கு காரணம் இதை தான் அடிப்படையாக வச்சு சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கீதாரி அப்படின்ற ஒரு சொல்லு கூட பயன்பட்டுருக்கும். இந்த இவர்களை வந்து தலைவனுக்கு வந்து கீதாரின்ற ஒரு சொல்லோட போயிட்டு உங்கள் கேள்விக்கு வரேன். கீதாரின்ற சொல்ல வந்து இன்னும் கொஞ்சம் ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா ஒரு மாடோ ஒரு ஆடோ வந்து ஒரு குட்டி போடுது அப்படின்னா அது ஈத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வழக்கில் சொல்கிறோம் அது நம்ம, ஆனால் அன்னைக்கு வழக்கில் எப்படின்னா கீத்து அப்படின்னு தான் இருந்தது. எத்தனாவது கீத்து அப்படின்னு கேட்பாங்க. ஓ, ஒரு முதல் கீத்து, இரண்டாவது கீத்துன்னு சொல்லும்போது அந்த கால்நடையினுடைய வயதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அந்த அடிப்படையில் தான் அந்த சொல் புழக்கத்துக்கு வந்துருக்கு. கீத்து அப்படின்ற சொல்லு தான் வந்துருக்கு. இந்த சொல்லு தான் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஈத்து கீத்தாக மாறி கீத்து கீதாரியாக மாறி இது இவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் ஒரு கீதாரியாக இருக்கணும் அப்படின்றது தான் வருது. இந்த கீதாரி தான் பின் காலங்களில் கூட கீதையாக கூட மாறியிருக்கலாம் அப்படின்ற கோணத்திலையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா பகவத்கீதையில் குறிப்பாக சொல்லப்படுறது வைணவ கடவுள் இவரை தான் நம்ம கண்ணன் கிருஷ்ணரை தான் நம்ம பேசுகிறோம். அது எப்படி ஈத்து கீதாக மாறி வந்தது மாதிரி கூட கண்ணன் கிருஷ்ணராக மாறி கிருஷ்ணர் கூட கீதையை உருவாக்கியிருக்கலான்ற அடிப்படையிலையும் நாம் இதை ஆய்வின் அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். அதை இப்போ இந்த சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்றவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம். இதில் நீங்கள் சங்க இலக்கியத்தில் வாழ்ந்த அது முல்லை நிலத்து மக்களுடைய அரசர்கள் பட்டியலை பார்த்தீங்க அப்படின்னா ஆயின்னு ஒரு மன்னர் இருந்தான், அண்டிரான்னு ஒருத்தர் இருந்தான், எருமையூரான்னு ஒருத்தர் இருந்தான். இவங்க ஏன் நீங்கள் முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி கூட அந்த வரிசையில் தான் வர்றாரு. அப்போ பாரி, பாண்டியன், சேர சோழ பாண்டியர்களை மூவேந்தர்களை வென்றவராக கூட பாரி இலக்கியங்களில் காட்டப்படுது. நம்ம கவனிச்சு பார்க்குறோம் நம்ம அதை.
அப்போ அந்த பாரி முல்லை நிலத்தினுடைய அரசனாக தான் இருந்திருக்கிறான். முல்லை நிலத்தில் இருந்த அந்த கொடிக்கு தான் அவருடைய தன்னுடைய தேரை கொடுக்கக்கூடியதாக தான் இன்னைக்கு அவருக்கு ஒரு பட்ட சொற்களாக கூட அதுதான் நம்ம பயன்பாட்டிற்கு வச்சிருக்கிறோம். இதன் அடிப்படையில் அதுக்காக சேரசோழ பாண்டியர்கள் வந்து இங்கே தான் உருவாகியிருப்பாங்க, அல்லது அவர்களும் யாதவ மன்னர்கள் தான் அல்லது ஆயர்குல மன்னர்கள் தான் அப்படின்ற அடிப்படையில் அவ்வளோ அதிகாரப்பூர்வமாக நம்மளால் சொல்ல முடியல. அது கலாயுக்கு தான் உட்படுத்தணும் நம்ம. அது எந்த சேரசோழ பாண்டியர்கள் தன்னுடைய சாதியை எங்கேயாவது குறிப்பிட்டிருக்கிறாங்களா அவங்களுடைய வரலாறுகள்? நீங்கள் கல்வெட்டு செப்பேடுகள் இப்போ வாசிச்ச லெவலில் அது மாதிரியான சொல் எங்கேயும் பயன்பாட்டில் இல்லை. ஆனால் பாரிக்கு இருக்கு. ஆனா பாரி காலத்துல வந்த அந்த காலவரிசையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. என்ன சார் இருக்கு பாரிக்கு? என்ன பாரிக்கு முள்ள நீங்க அவர் வாழ்ந்த பகுதி வந்து ஒரு காடுதான். முல்லை நிலத்தினுடைய அந்த இதுலதான் அவர் பாரி வாழ்ந்திருக்கிறாரு. பாரியினுடைய அந்த வாழ்வியல் பண்புகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்நடை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களோட தான் அவர்களுடைய அந்த இது இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னொன்று முல்லை நிலத்தினுடைய பூ முல்லைப்பூ அவர் சுடி அந்த இது இதெல்லாம் வச்சு ஒப்பிடும்பொழுது நிச்சயமாக பாரியும் இருப்பதாகத்தான் ஆய்வில் சொல்லப்படுது. இப்போ பாண்டிய மன்னுடைய லட்சினையே வந்து பார்த்தீங்கன்னா ஆயர் லட்சினை அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, இது பற்றி கண்டிப்பாக இருந்திருக்கலாம். அது நம்ம நான் வந்து ஸ்ட்ராங்காக இதுதான் நான் என்னால் சொல்ல முடியல. அது ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. நிச்சயமாக பாண்டியன் இருந்திருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு இது ஒரு ஃபேஷன் ஆகிடுச்சு. எல்லா சமூகங்களுமே அவரவர்களுக்கான ஒரு அரசர் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு குறியீடு வருது. அந்த அடிப்படையில் நாமளும் போவேனா அது கலாய்வுக்கு உட்படுத்தி அதை நம்ம செய்யலான்றதுல எனக்கு உடன்பாடு உண்டு. இன்னொன்று நீங்கள் இப்போ நீங்கள் அந்த பாண்டிய மன்னன்றது கேட்டதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் சிலப்பதிகாரத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்ணனும் கோவலனும் கண்ணகியும் அங்கேருந்து கிளம்பி மதுரைக்கு வரும்போது அந்த ஒரு குறிப்பை வச்சே நம்ம இதை மையமாக வச்சு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கண்ணனும் இவங்களும் வரும்போது கௌந்தியடிகள் வந்து சமண முடிவர் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க வர்ற வழியில். எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது கோவலன் இந்த மாதிரி நான் வாழ்க்கையில் துறச்சிட்டேன், இங்கே வந்து தான் வாழ்க்கையை திரும்ப நான் மீட்கணுன்ற அடிப்படையில் இங்கே மதுரைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க நீ ஒரு வணிக சார்ந்த குடும்பத்தை சார்ந்தவன், மதுரையில் அவங்க வணிக சமூகங்கள் நிறைய கூட்டம் நிறைய இருக்குது, நீ அவர்கள்ட்ட போய் உதவின்னு போனேன்னா உன்னுடைய தரம் அவ்வளோ தூரம் கிடைக்காது, அதனால் நீ வந்து உன் மனைவியை இவங்கிட்ட கால்நடை வளர்க்கக்கூடிய இந்த ஆயர் சமூக மக்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ உள்ளே போய் உன்னுடைய சிலம்பை விட்டு உன்னுடைய தொழிலை பெருக்கி அதுக்கப்புறம் நீ அவர்களை கூட்டிகிட்டு போ. அப்போ தான் உனக்கு ஒரு வணிக சூழலில் அந்த இனக்குழுக்கள்கிட்ட நீ போகும்போது உனக்கான மரியாதை மீண்டும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இவர்கள்ட்ட ஒப்படைக்கிறதுக்கான காரணமும் சொல்கிறாங்க. இவர்கள் வந்து எந்த விதமான தீங்கும் செய்யாதவர்கள், கால்நடைகளையே பாதுகாக்க வளர்க்கக்கூடிய மக்கள் இவங்க, இவர்கள் உங்கள் மனைவியை சரியாக பார்த்துக்கொள்வார்கள் அப்படின்ற அடிப்படையில் தான் அவர்களை விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கதை எல்லாருக்குமே தெரியும். அது 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 இந்த அளவுக்கு ஒரு வலுவான ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு சமூக இனக்குழுக்களாக தான் சிலப்பதிகாரத்தில் இருக்கக்கூடிய கதைகள்லேருந்து நீங்கள் இப்போ வரைக்கும் பார்க்க முடியும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு வீடு வாடகை விட போனால் கூட நீங்கள் என்ன கம்யூனிட்டின்னு தான் கேட்குறாங்க. கேட்ட உடனே யாதவர்னால் ஒரு ஒரு நம்பிக்கையோடு கொடுக்கக்கூடிய ஒரு பார்வை தான் இன்றைக்கு வரைக்கும் கலாத்தில் பார்க்க முடியுது. நம்ம அதுக்காக யாதவர் மட்டும் சொல்லலை, இது மாதிரி நிறைய சமூகங்கள் இருக்காங்க. அந்தந்த நம்பிக்கைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் பார்க்க முடியுது நம்மளால். இப்போ சார் இறுதி கேள்வி, இந்த உரையாடலுடைய இறுதி கேள்வி அரசின் வீரன் அழகுமுத்துக்கோன் வந்து என்ன சமூகத்தை சேர்ந்தவர்? அது ஒரு நீண்ட நாள் விவாதமும் சர்ச்சைகளாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அதை பற்றி நிறைய ஆய்வுகள்லாம் பண்ணியிருக்கீங்க. ஆய்வு பண்ணியிருக்கேன். நாங்கள் அழகுமுத்துக்கோனை பற்றி கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆய்வு செஞ்சுருக்கிறோம். அது குறிப்பாக ஐயா ஷாஜான்கனி, எட்டையாபுரம் அரண்மனையில் இருந்த ராஜாமணி, இளசைமணியன் இவர்களோடலாம் நாங்கள் நிறைய பயணம் பண்ணியிருக்கோம். இப்போ அவர்கள் இருவர் மூவருமே இன்றைக்கி மறைஞ்சிட்டாங்க. இன்றைக்கி அவர்களோடு வேலை சந்ததின் அடிப்படையிலையும் கலாய்வின் அடிப்படையிலையும் அழகுமுத்துக்கோனுடைய வம்சமணி தீபிகை அப்படின்ற ஒரு புத்தகம் மட்டும் கிடைக்கல அப்படின்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய அதாவது குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்குமான மூல ஆவணமே அங்கே தான் இருக்குது. ஏன்னா எட்டயபுரம் அரண்மனை தான் மிக முக்கியமான அந்த பகுதியை ஆவணப்படுத்தின இடங்களில் அது மிக முக்கியமான அரண்மனை நூலகம் தான், ரொம்ப மிக முக்கியமான நூலகம். அந்த நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த வம்சமணி தீபிகை வந்து சாமி தீட்சிதர் என்றவர் தான் அதை எழுதுறாரு. அது எழுதும்போது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எட்டயபுரம் அரண்மனையை சுற்றி நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையுமே அதில் பதிவு பண்ணுறாரு. சரி, அப்படி பதிவு பண்ணும்போது அழகுமுத்துக்கோனுடைய இதையும் அதில் பதிவு பண்ணுறாரு. அவருடைய இறப்பு எப்படி நடந்தது,
அது மாதிரி கட்டபொம்மனுடையது மதுமாட்டை இப்படி எல்லா அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் பூலித்தேவன் இவர்களுடைய எல்லாத்தையுமே அந்த வம்சமணி தேவிக்குள்ளே எழுதப்படுது. அது அந்த கட்டபொம்மன் ஒரு படம் வந்துச்சு தமிழ் திரைப்படம். அதில் வந்து எட்டப்பர் மன்னரை பற்றி கொச்சைப்படுத்துகிற மாதிரியான சொல் வந்து பயன்பாட்டில் வந்தது. அப்போ அந்த அரண்மனையில் இருந்த எட்டப்பர் வாரிசுகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் எல்லாம் சிந்திச்சு பேசுகிறாங்க என்ன நம்மளுக்கான அந்த எட்டப்பன்ற சொல் நம்மளை மிக ஒரு 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 இந்த சொல்லாகவே போகுது, இதை நம்ம மாற்றணும், துரோக சொல்லாகவே போகுது, அதை நம்ம மாற்றணுன்ற அடிப்படையில் அவங்க அந்த நூலகத்தை ஆய்வு பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த புத்தகம் கிடைக்கும். அது பாரதியாரே மறுபதிப்பீடு செய்ய நினைச்ச நூல். எந்த நூல்? வம்சமணி தீவிகை. வம்சமணி தீவிகை. ஆனால் அவர் அதை பண்ண முடியலது. அந்த நூல் கிடைக்குது. அந்த நூலில் எடுத்து ஆய்வு செய்யும்போது தான் அங்கே ஒரு அழகுமுத்துக்கோணும் எட்டப்பர் மன்னரும், அழகுமுத்துக்கோன் காலத்தில் இருந்த அந்த எட்டப்பர் மன்னரும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து வேலை செஞ்ச விஷயம் வந்து அங்கே தான் கிடைக்குது அவங்க. அப்போது எட்டப்பர் மன்னர்களுடைய அந்த இதில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவர்களும் இருக்கிறார்கள், அறம் சார்ந்து பல்வேறு பணிகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள்ன்ற ஒரு செய்தியை அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இந்த கட்டபொம்மன் திரைப்படம் தான் அவர்களை மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்குனது. அந்த படத்தினுடைய வெளிப்பாடாக தான் இந்த செய்தி வெளியில் வருது. அப்போ அப்போ இருந்த நூல்கள் எல்லாத்துலேயும் சின்ன சின்னதாக அழகுமுத்துக்கோனை பற்றி எழுதக்கூடிய செய்திகள் வெளியே வர வர அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய யாதவர் சமூக மக்கள் அமைப்புகள் எல்லாம் அதை கையில் பிடிச்சிட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் அது வெளிவந்த காரணம். இது வெளியில் வந்து அழகுமுத்துக்கோன்றது ஒரு பெரிய சமூக எல்லாம் எல்லா மக்களுக்குமே ஒரு குறியீடு தேவைப்படுது. அதன் அடிப்படையில் ஒரு அரசியல் குறியீடாக ஒரு வீரனுடைய இது கிடைச்ச உடனே அதை பெருசாக மக்கள் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது பொதுவெளிக்கு வந்துருக்கு. இப்போ இந்த சிக்கல் வருது. அவர் வந்து சேர்வைக்காரர் அப்படின்ற ஒரு சொல்லை வந்து அவர் கொடுத்துருக்குறாங்க. அதனால் இவர் சேர்வை சமூகமாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு தரப்பு இது பண்ணுறாங்க. நீங்கள் அந்த கட்டாளங்குளம் அழகுமுத்துக்கோன் பகுதியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா யாதவர்களே பெரும்பாலானவர்கள் சேர்வை பட்டம் வச்சுருக்குறாங்க. சேர்வைக்கு மாறினவர்களும் இருக்கிறாங்க. ஜாதிய சான்றிதழ் வந்து மாற்றினவர்களும் இருக்கிறாங்க. அதில் லக்ஷ்மி ராஜான ஒரு கேரக்டர் வந்து இங்கே சேர்வை சமூகத்துக்கு மாறி இருக்கிறார். ஆனால் அவருடைய மூல ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது ஃபுல்லாக யாதவராக தான் இருக்குது. இது எதன் அடிப்படையில் அவங்கன்னா அந்த சேர்வைன்ற ஒரு சொல் அந்த மக்களுக்கு பட்டமாக இருக்கிறதுனால அதுவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு இதில் தான் அவர்கள் எல்லாம் சிதஞ்சு போயிருக்கிறாங்க. நீங்கள் சிவகங்கை பகுதிகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பேருக்கு சேர்வை பட்டம் இருக்கும். வெவ்வேறு சமூகங்களுக்கு கூட இருக்கும். இல்லை, சேர்வை என்பதே சாதி பெயர் அல்ல, அது ஒரு பட்டம் தான். பட்டம் தான். அதையும் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சபையில் அறம் சார்ந்து எந்த விதமான மக்களையும் பாதிக்காமல் தீர்ப்பளிக்கக்கூடியவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு பட்டமாக தான் அது சேர்வை. நிலங்களின் தலைவன் அப்படின்னு கூட ஒரு பொருள் இருக்கு. பொருள் இருக்கு. அதனால் அந்த மாதிரியான பொருளாக தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அது ஒரு ஜாதிய இதாக பார்க்கணும். ஏன்னா இப்போ நீங்கள் கோணான்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அதுவே ஒரு பட்டம் தான். அந்த சமூக மக்கள் கோன்ற சொல்லு மிக ஒரு மரியாதைக்குரியதுனால இரு சேர்க்கப்பட்டு கோணார்னு மாறி இருக்கு. அது ஒரு பட்டமாக தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஜாதி சான்றிதழ்ல கோணார்னு கிடையாது. இடையன்ற சொல்லுதான் பழக்கத்தில் இருக்குது. அதுதான் எங்கள் ஜாதி குறியீடாக இருக்குது. கோணார் என்பதும் ஒரு பட்டம் தான், சேர்வை என்பதும் ஒரு பட்டம் தான், பிள்ளை என்பதும் பட்டம் தான், மணியக்காரர் கரையாளர் இப்படி தாஸ் எல்லாமே ஒரு பட்டமாகத்தான் அது நாங்கள் பார்க்குறோம். அதுதான் சொல்லப்படுது. அப்படி ஒரு வழக்கு ஒன்று வருது. கோயில்பட்டி நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வந்தது. அதில் ஐயா கோபாலகிருஷ்ணன் அவர்கள், அண்ணன் கண்ணப்பன் அவர்கள் இவங்கெல்லாம் அப்போது களத்தில் நின்று அந்த வழக்கை எதிர்கொண்டாங்க. அதில் ஐயா ஷாஜான் கணியினுடைய பங்கு மிக முக்கியமான பங்கு. ஏன்னா அந்த கோர்ட்டில் வந்து அவங்க ஜட்ஜிட்ட மிக தெளிவாக அங்கே அந்த வம்சமணி தீபிகையில் இருக்கக்கூடிய புத்தகத்தையும் கோடிட்டு அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய செப்பு பட்டயத்தில் கிருஷ்ண கோத்திரம் அப்படின்னு அந்த பட்டயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயத்தையும் தமிழாக்கம் பண்ணி அதில் எழுதியிருந்த அந்த பழைய தமிழ் சொற்கள் எல்லாத்தையும் திரும்ப மாற்றி ரெண்டுமே காமிச்சு. ஸோ கிருஷ்ண கோத்திரம் அப்படின்ற ஒரு சொல் வந்து நிச்சயமாக அழகுமுத்து கோணாரதாக இருக்க முடியும் அப்படின்றத மிக அற்புதமாக அந்த அவங்க வரலாற்று ஆசிரியரை போல் அந்த நீதிமன்றத்தில் அவங்க நீதியரசருக்கு முன்னாடி பேசுவதன் அடிப்படையில் ஆவணங்களை சரியாக சமர்ப்பித்ததன் அடிப்படையிலையும் சேர்வை என்பது ஒரு பட்டம், ஒரு மாவீரனுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பெயர். அது எப்படி அண்ணல்ன்ற ஒரு சொல் இருக்கோ, கீதாரின்ற ஒரு சொல் இருக்கோ, அது மாதிரி சேர்வை என்பதும் ஒரு சொல், ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவமான ஒரு அடையாளமாகத்தான் அன்றைக்கு அழகுமுத்துக்கோனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தீர்ப்பு வந்து கோயில்பட்டி நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டது. அதுக்கு பின்னால் அது அப்படியே மெல்ல மெல்ல இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் மத்திய மாநில அரசுகள் மாநில அரசு வந்து நம்ம இதில் எக்போரில் செலவு வச்சது, மணிமண்டபம் கட்டினது, மத்திய அரசு வந்து அழகுமுத்துக்கோனுக்கு தபால் துறை வெளியிட்டது, இதெல்லாம் வந்து ஒரு ஆவணமாக்கப்பட்டு இப்போ ஒரு சரியான திசையில் தான் அது போயிட்டு இருக்கு. இப்போ கட்டாளங்குடியில் வந்து அவர் எந்த பாளையத்துக்கு அரண்மனையினுடைய
பாத்தியப்பட்ட ஒரு பகுதிக்கான ஒரு அரசராக குறுநில மன்னராகவும் பழையக்காரராக பழையக்காரர்ல குறுநில மன்னராக அந்த பகுதிகளில் இருக்கிறாரு. எட்டயபுரம் அரண்மனைக்கு வரும்போது அந்த இதில் தளபதியாகவும் இருப்பதாகத்தான் நம்ம வரலாற்றில் பார்க்க முடியும்.